கேளுங்கள் சகோதரரே அஸ்லாம் அலைக்கும் எனது கேள்வி என்னவென்றால் இந்த யுகம் ஆண் பெண் இருவரும் கலந்து படிக்கக்கூடிய காலம் ஆகவே மருத்துவம் போன்ற படிப்புகளில் பெண்கள் படிப்பதற்கு அனுமதி உண்டா ஏனென்றால் தொண்ணூத்தொன்பது சதவீதம் மகரம் இல்லாதவர்களை சந்திக்க வேண்டியிருப்பதால் பெண்கள் படிக்க அனுமதி உண்டா சகோதரர் கேட்கிறார் ஆண் பெண் இணைந்து படிக்கலாமா குறிப்பாக மருத்துவக் கல்லூரியில் சரியா பெண்கள் மருத்துவர்களாக வரவேண்டிய கட்டாயம் உள்ளது பெண்களுக்கென தனியாக கல்லூரிகள் இல்லை அப்படி இருந்தால் அது அனுமதிக்கப்பட்டதே இஸ்லாமிய சட்டம் குறிப்பிடுகிறது பெரிய இழப்புகளை தவிர்க்க சின்ன இழப்புகளை ஏற்றுக்கொள்ளலாம் ஆகவே ஒரு பெண் இருபாலாரும் படிக்கும் கல்லூரியில் படிக்கப் போனால் மருத்துவக் கல்லூரியில் பெண்களுக்கென தனியாக கல்லூரி இல்லாத நிலையில் ஹிஜாபை பேணிக்காக்க கஷ்டமாக இருக்கும் ஆனால் செல்லலாம் அனுமதி உண்டு மறுக்கப்படவில்லை ஆனால் ஹிஜாபை பேணிக்காக்க வேண்டும் மருத்துவக் கல்லூரிகளில் சூழல் மிக மோசமாக உள்ளது நானும் நானும் மருத்துவக் கல்லூரியில் படித்தேன் மாஷா அல்லா அல்லா என்னை பாதுகாத்தான் இல்லையென்றால் மருத்துவக் கல்லூரிகளில் ஹிஜாபை பேணி காப்பது மிகவும் கடினமானது மிக மோசம் மேலும் தூய்மை மிக்க அல்லாவால் மட்டுமே மாஷா அல்லா உங்களை பாதுகாக்க முடியும் மற்றபடி மருத்துவக் கல்லூரிகளில் உங்களுக்கு தெரியும் ஆண்களும் பெண்களும் இணைந்து ஒரு பிரிவுகளாக இருப்பார்கள் அந்த குழு நோயாளிகளை பரிசோதிக்கும் இரவிலும் இருக்க வேண்டி வரும் மிகவும் ஆபத்தானது அல்லா உங்களோடு இருந்தால் இன்ஷா நீங்கள் நேர்வழியில் இருக்கலாம் ஆகவே ஒரு பெண் மருத்துவக் கல்லூரிக்கு போவதானால் அவள் ஹிஜாபை பேண வேண்டும் நான் சென்ற கல்லூரியில் ஹிஜாபை பேணிக் காத்த முஸ்லிம் பெண்கள் இருக்கிறார்கள் எல்லோரும் அல்ல சிலர் இருந்தார்கள் அவர்கள் ஹிஜாபை காத்தார்கள் ஹிஜாபை பேண வேண்டும் ஒரு நோயாளி ஆண் பெண் இருசாராருக்கும் வரக்கூடிய நோயை உடையவர் அதை ஆராயும் பெண் மருத்துவ மாணவி நோயாளியைச் சேர்ந்த வேறொரு ஆண் மூலம் நோயாளியின் சரித்திரத்தை தெரிந்து கொள்ள நேரிடும் பரவாயில்லை பேசும்போது உங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் ஓ எப்படி இருக்கீங்க படம் நல்லா இருந்ததா பாத்தீங்களா இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் ஓ வாருங்கள் நாம் வண்டியில் ஒன்றாக சுற்றலாம் இது போன்ற விஷயங்களை நீங்கள் தவிர்த்தால் ஆண்களோடு பேசும்போது உங்கள் பார்வையை நீங்கள் தாழ்த்திக் கொண்டால் எந்த பிரச்சனையும் இல்லை மற்றவர்கள் அதை விரும்பவில்லை என்றாலும் நீங்கள் ஹிஜாபை பேணி காத்தால் அது அனுமதிக்கப்பட்டது ஒரு பெண் ஆண் நோயாளியை பரிசோதிக்க வேண்டி வரும் குரானும் ஹதீதும் அதற்கு அனுமதி அளிக்கிறது ஏனென்றால் நீங்கள் அவர்களுக்கு மருத்துவம் செய்கிறீர்கள் ஆகவே டாக்டர் என்ற முறையில் தேவைப்பட்டால் அவ்வாறு மருத்துவம் செய்யலாம் சிறப்பானது ஒரே பாலினத்தவருக்கு மருத்துவம் செய்வது அது சிறப்பானது ஆனால் எல்லா இடங்களிலும் அப்படி கிடைப்பதில்லை ஆகவேதான் சகோதரரே நாங்கள் எங்களது சேவைகளில் ஒன்றான ஐக்கிய இஸ்லாமிய நிதியின் சார்பாக ஒரு புது சேவையை ஆரம்பித்துள்ளோம் இலவச மருத்துவ மையம் ஒன்றை ஆரம்பித்துள்ளோம் சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம் இந்த மாநாட்டிற்கு பின் திறந்து வைக்கப்படும் மஸ்ஜித் நபவியின் இமாம் ஷேக் சலாவுதீன் அவர்கள் மும்பையில் நவம்பர் பத்தாம் தேதி இந்த மாநாட்டிற்கு இரண்டு நாட்களுக்கு பின் இன்ஷா அல்லா ஆரம்பித்து வைக்கிறார் இந்த மையத்தின் தனித்துவம் என்னவென்றால் அது ஒரு அதன் தனித்துவம் குரான் மற்றும் சுன்னாவின் அடிப்படையில் அமையும் அதாவது பெண் டாக்டர்கள் பெண் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பார்கள் ஆண் டாக்டர்கள் ஆண் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பார்கள் இரண்டாயிரம் சதுர அடியில் அமைந்துள்ளது பெண்களுக்கு தனியாக காத்திருப்போர் அறை ஆண்களுக்கு தனியாக குழந்தைகள் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் பெண்களாக இருந்தால் பெண் மருத்துவர்கள் கவனிப்பார்கள் மேலும் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லா எம்பிபிஎஸ் டாக்டர்கள் மற்றும் எம் டி டாக்டர்களை தான் அங்கு அமர்த்த வேண்டும் என்று எண்ணுகிறோம் அவர்கள் தான் தொழில் செயல்படுவார்கள் முழுமையாக ஏர் கண்டிஷன் செய்யப்பட்டுள்ளது ஆயினும் இலவசமே நல்ல மருந்துகள் தரப்படும் மேலும் இன்ஷா இன்ஷா இந்த ஆரம்பித்த போது நானும் ஒரு டாக்டர் தான் இந்த இலவச மையத்தில் நான் நடத்துகிற எனது சொந்த கிளினிக்கை விட மிகச்சிறந்த சிகிச்சையை தர நாடி உள்ளேன் இப்போது மருத்துவ தொழிலை கைவிட்டு விட்டேன் என் சகோதரரும் தந்தையும் மாஷா அல்லா டாக்டர்கள் அவர்கள் கிளினிக் நடத்துகிறார்கள் நல்லது ஆனால் அங்கு பணம் வாங்கப்படும் அதுதான் எங்கள் சம்பாத்தியம் நாங்கள் பணம் வாங்குவோம் ஆனால் இன்ஷா இந்த இலவச மருத்துவ மையத்தில் இன்ஷா சிறப்பான சேவையை தரப்போகிறோம் எங்கள் சொந்த கிளினிக்கை விட சிறப்பாக இதை போகிறோம் நடத்தப்போகிறோம் முழுமையாக ஏர் கண்டிஷன் செய்யப்பட்டுள்ளது காத்திருக்கும் அறைகள் சுகாதாரமானது ஆனால் இலவசம் ஏழைகளுக்கு இலவசம் யார் வேண்டுமானாலும் வரலாம் முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களும் வரலாம் காத்திருக்கும் அறைகளில் ஸ்டார் டஸ்ட் புத்தகமோ பிலிம் பேர் புத்தகமோ இருக்காது இஸ்லாமிய புத்தகங்கள் தான் இருக்கும் இஸ்லாமிய தொலைக்காட்சியையும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு உயர்ந்த மருத்துவரிடம் சென்றால் அங்கு பேர் புத்தகம் கிடைக்கும் ஸ்டார் டஸ்ட் புத்தகம் ஆகவே அவர்களது நோய் குணமடைவது மட்டுமல்லாமல் அவர்களது ஈமானும் அங்கு குணமடைய வாய்ப்புள்ளது ஷாஃபி அல்லாவே சுகமளிப்பவன் ஆகவே எங்கள் நம்பிக்கை என்னவென்றால் ஒருவர் மருத்துவம் பயில வேண்டும் என்றால் பெண்களுக்கு தனியாக கல்லூரி இல்லாத நிலையில் வேறு கல்லூரிக்கு செல்லலாம் ஆனால் ஹிஜாபை பேணி காக்க வேண்டும் நீங்கள் மருத்துவராகி இன்னும் அதிகமாக ஹிஜாபை பேணி காக்க வேண்டும் அந்த பெண் மருத்துவராகிவிட்டால் அந்த முஸ்லிம் பெண் மருத்துவராகிவிட்டால் மற்றவர்களையும் ஹிஜாபை பேணி காக்கும்படி தூண்டுவார் இதுவே எனது பதில்